அந்த ஊரினுடைய பொறுமைகளை எல்லாம் எடுத்து நாட்டுப்படலம் என்று ஒன்றை உருவாக்குவார். அது கம்பனாகட்டும், கட்டித்தலிலே கண்பாடுகின்ற நாட்டுப்புற கலைஞனாகட்டும், இந்த மரபு நம்முடைய தமிழ் மண்ணிலே நீண்ட நெடுங்காலமாக இருந்து வருகின்றோம். கவி சக்கரவர்த்தி கம்பன் தன்னுடைய காவியத்தை ஏற்றுகின்ற பொழுது சரையூ நதிக்கரையினுடைய பெருமையை சொல்லுவதாக காவிரி நதிக்குடைய பெருமையை பறைசாற்றுவதை நாம் அந்த காவியத்தை படிக்கின்ற பொழுது உணர்கின்றோம். மரக்கடைகளெல்லாம் வந்து சென்றது என்று சொல்லுகின்ற, ஆனால் சரையூ நதிக்கரையிலே எங்கே மரக்கடைகள் இருக்கின்றன? அது காவிரி பூம்பட்டினத்திலே அந்த காவிரி நதியினுடைய பெருமையை கண்டுகளித்தவர் கம்பர். அதனை அந்த சரையூ நதியின் பெருமையாக ஏற்றி பாடுகின்றனர். அதனை போலவேதான் பெரிய புராணத்தை ஏற்றிய சேக்கிழா பெருமான் அவர்கள் அந்த புராணத்தை ஏற்றுகின்ற பொழுது அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த சோழ நாட்டினுடைய பெருமையை சொல்லுகிறவனாக மனுநீதி சோழனுடைய வரலாற்றை மனவிட எடுத்துரைக்கின்ற காட்சியினை நாம் பார்க்கின்றோம். அதனை போலவேதான் சாதாரணமாக நாட்டுப்புறங்களிலே தங்களுடைய இசைக்கேற்ப பாடுகின்ற மக்களும் கூட தங்களுடைய ஊரின் பெருமைகளையும் தங்களுடைய நாட்டின் பெருமைகளையும் கவிகளாக பாடுவது வழக்கமாக இருக்கின்றோம். நாட்டுப்புறத்தில் கலைகளிலே நீங்கள் கேட்டிருக்கலாம், தென்னை இளநீரும் கண்திறந்து மடைவாய், வாழை வடக்கேனும் பாண்டமுகு தெற்கேனும் தென்னை இளநீரும் கண்டிறந்து மடைவாயும், கட்டு கலங்கானும் கதி உலக்கு நின்றானும் சொன்ன உதிகாரம் சோழராஜா சீமையிலே, அரிதால் அருத்துவரம் அருதால் பயிராகும், அரிதாளின் கீழாக ஐக்களத்தை கூடுகட்டும், மாடு கட்டி போரடித்தால் மாறாது செங்கல் என்று யானை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை, மான்மலைகள் ஓடியாடும் மலையாள சோழைகள். இப்படி நாட்டுப்புற கலைகளும் தன்னுடைய நாட்டு வளத்தை பாடுகின்ற பாங்கு நம்முடைய மரபிலே வளர்ந்த கொண்டு அந்த மரபை ஒட்டித்தான் நம்முடைய உழவர் பெருமகனால் இந்த கண்ணபாளையத்தினுடைய காவியத்தை ஏற்றுகின்ற பொழுது அந்த நாட்டு வளம் சொல்வதற்கு முற்படுகின்றார். கண்ணபாளையத்தினுடைய நாட்டு வளமாக நாம் என்னத்தை குறிப்பிட முடியும் என்று யோசிக்கின்றார். அவர் சிறுவயதிலே இருந்த அந்த நொய்யல் நதியினுடைய அழகை விரிவிக்க முயல்கின்றார். மாஞ்சோலை ஒடிக்காக பயன்போக்கு துறவெல்லாம் பலமாக்கி கோவை தாண்டி வரியெல்லாம் குழந்தைக்கு வரும் நீரில் கை வைத்து வாய் வைத்தால் தாகம் தீரும், என்ன அற்புதமான வரிகள்! அந்த வரிகளை படிக்கின்ற பொழுது நொய்யல்மா நதி அப்படி ஒரு காலத்திலே இருந்ததா என்று எனக்கு ஒரு மறைப்பு ஏற்படுகிறது. அப்படி அந்த நீ அந்த நொய்யல்மா நதியினுடைய பெருமையை சொல்லி இப்பொழுது அந்த நொய்யல் நதி எப்படி சாக்கடையிலும் குளக்கடையிலும் கலந்து யாருக்கும் உறவாத வண்ணம் இருக்கிறது என்பதையும் வேதனையோடு குறிப்பிடுகின்ற காட்சியை நாம் அந்த நூலிலே காண்கின்றோம். இதனை போலவே தான் ஒவ்வொரு கட்டத்திலுமே சாதாரண கண்ணம்பாளையம் என்கின்ற ஊரினுடைய வரலாறு சொல்ல முற்படுகின்ற பொழுது கண்ணம்பாளையத்தின் வரலாறு என்றால் என்ன? அந்த கண்ணம்பாளையத்திலே வாழ்ந்து மறைத்து இன்றும் அவர்களுடைய செயல்களினாலே சிறப்பெய்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு மக்களை பாடுகின்றதுதான் கண்ணம்பாளையத்தினுடைய வரலாறாக இருக்கும். அப்படி அவர் பாட முற்படுகின்ற பொழுது ஆளுமை திறன் மிக்கவர்களை மட்டும் பாடிவிடாமல் சாதாரண மக்களை பாடியிருப்பது மிகப்பெரிய அவருடைய பெருந்தன்மையை காட்டுகின்றது. சககாலத்திலே சிலப்பதிகாரம் ஒன்றுதான் மக்கள் காப்பியம் என்று மகிழ்ந்து கொண்டாடுவார்கள். பின்னாலே நம்முடைய பாவேந்தர் பாரதிதாசன் அதற்கு ஒரு வழிகாலாக குடும்ப வழக்கு என்கின்ற அற்புதமான நூலை எழுதிவிடும். பெரியவர்கள் எல்லாம் பாவேந்தர் பாரதிதாசனை
விட்டார். அவர்களுடைய தாக்கம் இல்லாமல் எந்த தமிழ் ஆர்வலர்களும் இருக்க முடியாது. அப்படி பாவேந்தர் பாரதிதாசன் குடும்ப விளக்கு என்கின்ற நூலிலே நம்முடைய மரபை, அதாவது நம்முடைய பெரியோர்கள் எப்படி உறவுகளை எல்லாம் நேசித்திருக்கின்றார்கள், அவர்கள் எப்படி எல்லாம் வரவேற்றிருக்கின்றார்கள் என்பதை நம்முடைய புலவர் ஒருமகனார் அற்புதமாக அந்த மரபெல்லாம் இப்பொழுது மறைந்து வருவதை நமக்கு சுட்டிக்காட்டி இருக்கின்றனர். வாங்க உட்காருங்க, ஊர்ல எல்லாரும் நலமா, அங்க மழை பெய்திருக்குதா? அப்படி அவருக்கே உரிய எளிமையான நிலையிலே அந்த வார்த்தைகளை கொண்டு வந்திருப்பார். இதனை நம்முடைய சங்க இலக்கியங்களும் நமக்கு உணர்த்துகின்றன. ஆசார கோவை என்ற பதினெங்கிய கணக்கு நூல்களிலே இதுதான் சொல்லப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வீட்டிலே இல்லத்திலே எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும், பெரியவர்களிடத்தில் எப்படி பண்பாக இருக்க வேண்டும் என்கின்ற அற்புதமான கருத்தை எடுத்துரைக்கின்ற ஆசார கோவை நம்முடைய புலவர் குருமகனாருடைய இந்த நூலிலே அப்படியே பிரதிபலிக்க காண்கின்றேன். அதுபோலதான் குடும்ப விளக்கிலே நம்முடைய பாவேந்தர் பாரதிதாசன் சொன்னது போல, வந்தாரின் தேவை வணக்கம் இவையறிய நந்தா விளக்குன்றன் நல்லறிவே செந்திருப்பி எட்டுப்பார் கொண்டவர்கள் இன்புற்றிலே தொட்டுப்பார் உன்னெஞ்சை தோன்றும் இன்பம். எங்களுடைய தலைவர் சொன்னார், எங்களுடைய கண்ணம்பாளையத்திலே வந்தவர்களுக்கெல்லாம் விருந்தளிக்கின்ற மாண்பை வெங்கட்ராய கொண்டவர்கள் கொண்டிருந்தார்கள் என்று அந்த மாண்பை விரிக்கின்ற வகையிலே அந்த பாவேந்தர் பாரதிதாசன் வருபவர் என்ற உறவுகளை எப்படியெல்லாம் வரவேற்க வேண்டும் என்று சொன்னதை நம்முடைய இந்த காவிய நூலிலே கண்ணம்பாளையத்தினுடைய மாட்சியாக வெளிப்படுத்தி இருக்கின்றார் புலவர் குருமகன். எப்படி விருந்தோம்பல் செய்ய வேண்டும் என்பதை பாவேந்தர் ஞாபகப்படுத்துகின்றார். நான் மேடை கிடைக்கின்ற பொழுதெல்லாம் இதனை சொல்லி மகிழ்வது வழக்கம். ஏன் என்று சொன்னால், அந்த விருந்தோம்பல் மரபுகள் எல்லாம் இன்று நம்மிடத்திலே இருந்து மறைந்து வந்து கொண்டிருக்கணும். அதற்காகத்தான் இந்த பாடலை நான் மேடை கிடைக்கின்ற பொழுதெல்லாம் பாவேந்தருடைய உறக்கமாக சொல்லி வருவது மரபு. வந்தாரின் தேவை வணக்கம் இவையறிய நந்தா விளக்குன்றன் நல்லறிவே செந்திருப்பே இட்டுப்பார் உள்ளவர்கள் இன்பு சொற்கையிலே தொட்டுப்பார் உன்னெஞ்சை தோன்றும் இன்பம். பாறையடையின் வரப்புறத்தில் நீட வெறித்து கரிவகையில் சூழ வைத்து தண்ணீர் வெண்ணீர் தனித்தனியே செந்திருட்டு வெண்சோர் இடுமுன் மிகையரிக்கும் பண்ணியமும் முக்கணியும் தேனில் அருணையும் உருவித்து ஒக்க நின்றே உண்டவன் சோரிட்டு தக்கபடி கேட்டும் குறிப்பறிந்தும் கெஞ்சியும் வெஞ்சும் அன்பால் ஊட்டுதல் வேண்டும் தாய் போல் ஒட்டியே என்று பாவேந்தர் அதனை தன்னுடைய மொழிகளினாலே இயல்பான வார்த்தைகளினால் நம்முடைய கவிஞர் குருமகனார் அற்புதமாக இந்த நூலிலே வெடித்து காட்டியிருக்கின்றார். எனக்கு கொடுத்திருப்பது 10 மணித்துளிகள். எனவே அதற்குள்ளாக முடிக்க வேண்டும் என்கின்ற ஆதகத்தோடு நான் ஒரு சில கருத்தோடு நிறைவு செய்கின்றேன். புலவர் குருமகனார் சொன்னது திருப்பணிகளே நல்லிளைஞர் அவர்களுடைய உழவார பணி பற்றியும் அந்த நூலிலே குறிப்பிட்டிருக்கின்றனர். கண்ணம்பாளையத்தில் பல்வேறு விதமான இயக்கங்களும் பல்வேறு விதமான கருத்து சுதந்திரங்களும் நிறைந்த ஊர் கண்ணம்பாளையம். சமுதாய பணிகளே நம்முடைய மாமா நம்முடைய மேலாள் தலைவர் அவர்கள் தலைமையிலே மிகச்சிறந்த ஒரு குழு தொண்டாற்றி வருவதைப் போல ஏதோ எங்களால் என்ற ஆன்மீக பணிகளை நாங்கள் அந்த மண்ணிலே விதைத்து வருகிறோம். அதற்காக நாங்கள் அன்று முன்னெடுத்த அந்த பணிக்கு பல்வேறு இடையூறுகள் இருந்தாலும் நாங்களே இரவு பகலாக குறைத்து அந்த மக்களுடைய அங்கீகாரத்தை வாங்கினோம். இந்த அந்த அங்கீகாரத்தை விளைவதாக இன்று அவர் இந்த நூலிலே ஆதங்கப்பட்ட திருக்கோவில்கள் எல்லாம் புனரமைக்கப்பட்டு வருகின்றன. பெருமாள் கோவில் பாறை கிடைக்கிறது என்ற அந்த நூலிலே அவர் குறிப்பிட்டது இன்று திருப்பணி ஆயத்தமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கண்ணம்மன் காக்கை என்கின்ற தலைப்பிலே அவர் கண்ணம்மன் கோவில் கேட்பாரட்டு கிடைக்கின்றதே என்கின்ற ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அந்த கண்ணம்மன் திருக்கோவிலுக்கு 28 ஆண்டுகளுக்கு பின்பாக திருவிழா எடுத்திருக்கின்றோம். இதெல்லாம் இவர் எழுதிய நூலின் தாக்கம்.
சமுதாய மக்கள் காத்துணை வேறுக்கும் காணிக்கையாக வழங்கி இருக்கின்ற உழவர் ஒருவனாலே அவருடைய திருவடியை வணங்கி மகிழ்கின்றேன். என்னை கவிஞர் என்று பேரு இந்த அழைப்பதிலே அச்சடி செய்துவிட்டார். அதற்காக என்னுடைய ஒரு சிறு மதிப்பீடாக அதை கவிதையாக அந்த நூலை பற்றி அழைத்திருக்கின்றேன். தியாகம் விளைந்த செவ்வோரம் பண்பு நிறைந்திருக்கும் பரபெருமை சொல்ந்திருக்கும் பண்பு நிறைந்திருக்கும் பரபெருமை சொல்ந்திருக்கும் பண்பாடு செய்திருக்கும் பாரிய சிற்றூரா கண்ணம்பாளையத்தின் காட்சிகளை வெளித்துரைக்கும் கண்ணம்பாளையத்தின் காட்சிகளை வெளித்துரைக்கும் கற்பனைகள் ஏதுமில்லா கவிழ்ந்தது காவியமாம். கண்ணம்பாளையத்தின் காட்சிகளை வெளித்துரைக்கும் கற்பனைகள் ஏதுமில்லா கவிழ்ந்தது காவியமாம். புலவர் பெருமகனார் புலவர் பெருமகனார் புகழ்பரவும் பொன்முடியார் பத்தாண்டு காலமுறை பண்புடனே செலவழித்து சொல்வதற்கு தனித்தமிழால் சொல்லெடுத்து தந்தார்கள் பெருங்கவியை உரையிட்ட கவி நூலாய் குறைத்திட்டார் பொன்முடியார். இதனை உரையிட்ட கவி நூலாய் குறைத்திட்டார் பொன்முடியார். உழைப்பின் பெருமையினை உறுதிப்படத்தார் உழைத்தார் ஊரின் அழகுதனை ஊரின் அழகுதனை உழைத்திடவே முன்வந்து ஆற்றுப்படலம் என அணி செய்யத்தான் வந்தார். காஞ்சிமா நதிகளகை கவிதுரைக்க முன்வந்து அந்த காஞ்சிமா நதிகளகை கவிதுரைக்க முன்வந்து கண்கள் குளமானார். அந்த கவிதைகளும் நனைந்தன. மண்ணின் மனிதர்களை அந்த மண்ணின் மனிதர்களை மரபுடைய வரிசையிட்டு மக்கள் காப்பியமாகிறது இந்த மண்ணில் வளர்விட்டார். அக்காலம் பொற்காலம் அக்காலம் பொற்காலம் இக்காலம் என்னவென்று இடித்துரைத்தார் இதமாக இளைஞரெல்லாம் உணரும் மன்னன். மண்ணை பொண்ணாக்கும் அறிவியுள்ள விவசாயி மண்ணெடுத்து களம் செய்யும் மண்ணுடையார் பெருமையுடன் நெசவு தொழிலதனின் நீர்பெருமை சொல்லி வந்து கம்பளி நெசவுடனே கலியாட்டம் சொல்லிவிட்டார். மண்ணை பொண்ணாக்கும் அறிவியுள்ள விவசாயி மண்ணெடுத்து களம் செய்யும் மண்ணுடையார் பெருமையுடன் நெசவு தொழிலதனின் நீர்பெருமை சொல்லி வந்து கம்பளி நெசவுடனே கலியாட்டம் சொல்லி வைத்தார். நாட்டு விடுதலைக்கு நண்பரையோ சொன்னதெல்லாம் நாட்டு விடுதலைக்கு நண்பரையோ உழைப்பதனை நலமுடனே சொல்லி வைத்து நம் கடமை என்னவென்றார். திருப்பணிகள் நல்லிளைஞர் தினமுறைத்த கதைகள்லாம் காவியத்தில் ஏற்றி வைத்து கல்மரமும் இழக வைத்தார். திருப்பணிகள் நல்லிளைஞர் தினமுறைத்த கதைகள்லாம் காவியத்தில் ஏற்றி வைத்து கல்மரமும் இழக வைத்தார். எதிர்வரும் காலமதில் எதிர்வரும் காலமதில் என்னென்ன காரியங்கள் நாம் செய்ய வேண்டும் என நலமுடனே நாம் உழைத்தார். அவர் சொன்ன காரியங்கள் அவர் சொன்ன காரியங்கள் அத்தனையும் உயிர்பற்று அணி செய்ய காத்திருக்க ஆண்டவனை செய்வார்.